தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்று திருவள்ளூர் மணவாளா நகரிலே நடைபெற்றது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்திலே தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நடத்த திட்டமிட்டுள்ள மிக பிரம்மாண்டமான, அதாவது தொடக்க பள்ளிக்கல்வித்துறையில் உள்ளது போலவே தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாநில அளவிலே முதிரிமை வழங்கி சமூக நீதி காத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிற அந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டினுடைய ஆயத்த கூட்டம் இன்று நடைபெற்றது. இன்று பண்டிகை காலம் என்று சொன்னாலும் எல்லாவற்றையும் மாநாட்டிற்காக அவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களும் ஒன்றிய அளவிலே ஆயத்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் 1500 மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொள்வது என்று இன்றைக்கு நடந்த கூட்டத்திலே அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். நிதியை பொறுத்தவரை எங்களால் ஆன நிதியை பெரும்பான்மையான நிதியை திரட்டி தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். நாளை, அதாவது இன்று முதற்கொண்டு ஏற்கனவே அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இருந்தாலும் கூட மாநில தலைமையிலிருந்து நடந்த இந்த கூட்டத்திற்கு பிறகு மிகுந்த எழுச்சியோடு மாவட்ட பொறுப்பாளர்கள் தங்களது பணிகளை செய்யிருக்கிறார்கள். சென்னையிலே திரளக்கூடிய கூட்டத்தில் மிகப்பெரிய பங்கு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இருக்க வேண்டும். அருகாமை மாவட்டமான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எழுச்சியோடு இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும். அதுக்குரிய பணிகளை நாங்கள் செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். நிச்சயம் நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது, வேறு யாராலும் முடியாது, நம்மால் முடியும். திருவள்ளூருடைய படை சென்னையை கலக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இந்த கூட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. நிதி சார்ந்தும் கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய எண்ணிக்கை சார்ந்தும் திருவள்ளூர் மாவட்டம் முதலிடம் இருக்கும் என்ற நம்பிக்கை இந்த கூட்டத்திலே எழுந்திருக்கிறது. பிற மாவட்டங்களும் தங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த 243 அரசாணையை போற்றி பாதுகாக்கிற இந்த வேலையிலே அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நேரத்தில் நமக்கு இருக்கு. அதை உணர்ந்த வேண்டும். ஒவ்வொரு தொடக்கப்படியில் பணியாற்றக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களும் பதவி உயர்வு மூலமாக பணியில் சென்ற பட்டதாரி ஆசிரியர்களும் ஒன்றி விட்டு ஒன்றியம் சென்ற இளநிலை ஆசிரியர்களும் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் சென்ற அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய இந்த அரசாணையை தடுத்தெறிவதற்காக சில சதிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த அரசாணையை 243 ஆதரிக்கிற அத்தனை பேரும் சென்னையை நோக்கி உயிர் கொண்டு எழ வேண்டும். அதோடு நம்முடைய பல்வேறு கோரிக்கைகள் சார்ந்தும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்பாக இந்த மாநாட்டிலே வைக்க இருக்கிறோம். குறிப்பாக 2004-2006 தொகுப்புதிய காலத்தை பணிக்காலமாக சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அந்த மாநாட்டிலே முன்னெடுக்கிறோம். ஆசிரியர் பேரணிமே ஆலைகடல் என பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னையை நோக்கி திரண்டு வாரியர் வாரியர். நன்றி, வணக்கம்.